வரைபடத்தை பதிவிட்ட பார்ப்போம். அதற்கு முன்னால் இந்த வாயுக்களை திரவமாக்குதல் சம்பந்தமாக கலைச்சு விடியத்தை ஒரு கலைச்சு கொண்டு இந்த வரைபடத்தை பற்றி பார்ப்போம். சரிதானே? இதை பாருங்க, நாங்கள் வாயுக்களை திரவமாக்கலன்ற ஒரு விஷயத்த கலைச்சிருக்கோம். வாயுக்களை திரவமாக்கல், வாயுக்களை திரவமாக்கும் போது நாங்கள் அவதி வெப்பநிலை அவதி அமுக்கம் என்ற விடயத்தை பற்றி கதைச்சிருக்கோம். அவதி வெப்பநிலை என்று சொன்னாங்கள், ஒரு மெய்வாயுவை திரவமாக்குவதற்கு அந்த மெய்வாயு ஒரு குறித்த வெப்பநிலையிலும் குறைந்த வெப்பநிலையில காணப்பட வேணும். அந்த குறித்த வெப்பநிலையைத்தான் அவதி வெப்பநிலை என்று சொன்னாங்க. அந்த வெப்பநிலையை தாண்டி ஒரு மெய்வாயு கூடிய வெப்பநிலையில இருந்தால் அதை நீங்கள் என்னதான் அமுக்கத்தை அதிகரித்தாலும் திரவமாக்க முடியாது. அந்த போர்டர் லைன் வெப்பநிலையை நாங்கள் அவதி வெப்பநிலைன்னு சொன்னோம். அந்த அவதி வெப்பநிலையில் வாயுவை திரவமாக்குவதற்கு வழங்க வேண்டிய உயர் அமுக்கத்தை நாங்கள் அவதி அமுக்கம் என்று குறிப்பிட்டனர். இதை அடிப்படையாக கொண்டு இந்த திண்மம் திரவம் வாயு இந்த மூன்றையுமே குறிக்கக்கூடியவாறு நாங்கள் ஒரு வரைவில் காட்டலாம். அதைத்தான் அவத்தை வரைவு அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. நாங்கள் அவத்தை சமநிலை என்ற ஒரு பாடத்துல நீரின்ற மும்மை புள்ளி என்ற ஒரு விஷயத்தை பற்றி கதைப்போம். அதுல நீரின்ற அவத்தை வரைபடத்தை கதைக்கிறாங்க. இங்க காபனீர் ஒப்சைட்டின் அவத்தை வரைபடம் தந்திருக்குது. நான் வரைபடத்தை குறிப்பிட்டுட்டு அந்த வரைபடம் தொடர்பான சில விளக்கத்தை மட்டும் உங்களுக்கு தரும். சரிதான? இப்ப தெளிவங்கம் போட்டு கொடுங்க. காபனீர் ஒப்சைட்டின் காபனீர் ஒக்சைட்டின் அபத்தை வரைவு CO2வின் அபத்தை வரைவு. CO2வின் அபத்தை வரைவு சடப்பொருட்கள் யாவும் தருவோம். திண்மம் திரவம் வாயு ஆகிய மூன்று பௌதீக நிலையில காணப்படலாம் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சடப்பொருட்கள் யாவும் திண்மம் திரவம் வாயு என்று சொல்லப்படுகின்ற மூன்று பௌதீக நிலைகள்ல காணப்படலாம் என்று சொல்லியிருக்கோம். இது எந்த பௌதீக நிலையில காணப்படும் என்பது அந்த பதார்த்தத்தினுடைய உருகுநிலை கொதிநிலையில தங்கியிருக்கு. உதாரணத்துக்கு நீரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நீரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நீரின் கொதிநிலை கொதிநிலை 100 பாகை தீ. நீரின் கொதிநிலை 100 பாகை தீ. நீரின் உறநிலை 0 பாகை தீ அல்லது உருகுநிலை என்றும் நாங்கள் இதை சொல்லலாம். உருகுநிலை கொதிநிலை என்று நீங்கள் பார்த்தீங்க 0 ஆகும். ஒரு பதார்த்தம் தனது உருகுநிலையிலும் குறைந்த வெப்பநிலையில் காணப்படுமாயின் ஒரு பதார்த்தம் தனது உருகுநிலையிலும் குறைந்த வெப்பநிலையில் காணப்படுமாயின் அது திண்மமாக இருக்கும். எங்களோட டீப் ஃப்ரிஷர்களை 4 பாகை தீ பொதுவாக இருக்கிறது. இப்ப மேலும் விருத்தியாக்கப்பட்டிருக்குது. இப்ப ஐஸ்கிரீம் அதுகளெல்லாம் ஸ்டோர் பண்ற டீப் ஃப்ரீசர்களை பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐஸ்கிரீம் வகைகள்லயே எழுதப்பட்டிருக்கும் 23 பாகை தீ 19 பாகை என்றுதான் போடப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் 0 பாகை சீலும் குறைந்த வெப்பநிலையில் வச்சோமாக இருந்தால் நீர் வந்து திண்ம நிலைக்கு மாறும். திண்ம நிலைக்குமா? அப்ப நீர் திண்மமா இருக்கிறமா திரவமா இருக்குமா வாயுவா இருக்குமா என்பதை அது இருக்கிற வெப்பநிலை தான் தீர்மானிக்கும். உருகு நிலையை விட வெப்பநிலை குறைவாக இருந்தால் நீர் திண்மமாக மாறும். இது நீருக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு சடப்பொருளுக்கும் பொருந்தும். எந்த ஒரு சடப்பொருளும்
தனது உருகு நிலையிலும் குறைந்த வெப்பநிலையில் காணப்படும் போது அதன் பௌதிக நிலை திண்மமாக காணப்படும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் மேல் டோரில் வைக்கிற நீர் தான் திண்மமாக மாறும். சாதாரணமாக மரக்கறி வைக்க பயன்படுத்துகிற கீழ் டோரில் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் திண்மமாக மாறாது. ஏன்னா அந்த வெப்பநிலை பொதுவாக 4 பாகை C தான் இருக்கிறது. ஆகலும் குளிராக இருக்காது. சய 4 பாகை C மேலே இருந்தால் பொதுவாக 4 பாகை C இருக்கும். இப்போ வினைத்திறன் கூடினதெல்லாம் வந்துட்டது. நான் அதில் பற்றி இப்போ கதைக்கல. சாதாரணமாக சய 4 பாகை C சக 4 பாகை C இந்த வெப்பநிலை பேணப்படும். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குதானே எல்லாருக்கும் போலாம். அப்போ இங்கே வைக்கப்படுற நீர் ஒருபோதும் திண்மமாக மாறாது. எத்தனை நாள் சென்றாலும் அது திரவமாகத்தான் இருக்கு. ஆனால் இங்கே வைத்தால் குறிப்பிட்ட நேரத்தின் பின்னர் அது திண்மமாக மாறும். இதிலிருந்து நீங்கள் விளங்க வேண்டிய விடயம் என்ன? ஒரு சடப்பொருள் திண்ம நிலையில் காணப்படுமாக இருந்தால் அது இருக்கிற வெப்பநிலையிலும் அதன் உருகு நிலை கூட பாருங்க, நீரின் உருகுல 0 பாகை C சய 4 பாகை C வைத்தால் திண்மமாக மாறும். இது CO2 ஆக இருந்தா என்ன, வேறு ஏதாவது வாயுவாக இருந்தா என்ன பொருந்தும். எந்த ஒரு சடப்பொருளும் வாயுவாக இருக்கணும், எந்த ஒரு சடப்பொருளுக்கும் இதுதான் நிலை. உருகு நிலையிலும் குறைந்த வெப்பநிலையில அது திண்ம நிலையில் காணப்படும். இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் ஆவர்த்தன அட்டவணையில திரவ நிலையில் உள்ள மூலகங்கள் என்று சொல்லி 5 மூலகங்கள் அநேகமாக அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கு. நெட் ஆவர்த்தன அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ளூ கலர்ல 5 மூலகங்கள் நிறந்துட்டப்பட்டு இருக்கு. 2012 ஒரு MCQ கேள்வியில 25 பாகை C வெப்பநிலையிலும் 1 ATM அமுக்கத்திலும் திரவ நிலையில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை என்று சொல்லி வெப்பநிலை குறிப்பிட்டு கேட்கப்பட்டு இருந்தது. அப்ப ஆவர்த்தன அட்டவணையை பொதுவாக பார்க்கிற பிள்ளைக்கு சாதாரணமாக 5 மூலகங்கள் திரவ நிலையில இருப்பதாகத்தான் ஒரு அறிவு இருக்கும். இங்க 25 பாகை C அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படும் போது நாங்கள் திரவ நிலையில இருக்கிற மூலகங்கள்ட்ட உருகு நிலைகளை செக் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி பார்க்கும்போது சீசியம், பிரான்சியம், கேலியம் இந்த மூலகங்கள்ட்ட உருகு நிலை 30-25 இடையில் இருக்கு. சீசியம், பிரான்சியம், கேலியம் இவற்றின் உருகு நிலை 25 விட கூட 30 விட குறைவு. உருகு நிலையிலும் குறைந்த வெப்பநிலையில ஒரு சடப்பொருள் இருந்தால், உருகு நிலையிலும் குறைந்த வெப்பநிலையில ஒரு சடப்பொருள் இருந்தால் அதன் பௌதிக நிலை திண்மம். ஆகவே 25 பாகை C மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறதாங்க. சீசியம், பிரான்சியம், கேலியம் என்று சொல்லப்படுகின்ற 3 உலோகங்களும் திண்மங்களாக காணப்படும். ஆகவே திரவ நிலையில் காணப்படுகின்ற உலோகங்கள் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ரசமும் புரோமினுமாக இருக்கு. திரவ நிலையில் காணப்படுகின்ற மூலகங்கள் ரசமும் புரோமினும் 2 மூலகம்தான் காணப்படும். அப்ப எந்த ஒரு சடப்பொருளுக்கும் இதுதான் நிலை. உருகு நிலையோட குறைந்த வெப்பநிலையில இருக்கான் அது திண்ம நிலையில இருக்கும். 100 பாகை C நீரை நாங்கள் கொதிக்க வைத்தால் ஒரு வளிமண்டல அமுக்கத்துல அது ஆவியாக மாறும். அப்ப கொதிநிலையிலும் கூடிய வெப்பநிலையில அது ஆவியாக இருக்கும். நாங்கள் வாயு என்று சொல்றது திரவம், வாயு ஆவியாக ஆவி என்று சொல்லுவோம். திரவம் ஆவி. அப்ப 110 பாகை C நீர் வந்து ஆவியாக இருக்கும். கவனிங்கும் உருகு நிலையிலும் குறைந்த வெப்பநிலையில தான் அதன் பௌதிக நிலை திண்மம். கொதிநிலையிலும் கூடிய வெப்பநிலையில அது வாயு. இந்த 2 இடைப்பட்ட வெப்பநிலையில இருந்தால் அரை வெப்பநிலை 27 பாகை C நீருக்கு 0 பாகை C உருகு நிலை 100 பாகை C கொதிநிலை 2 இடைப்பட்ட வெப்பநிலையில சாதாரணமாக சூழல்ல நீர் இருக்கு. ஆகவேதான் நீர் திரவ நிலையில காணப்படும். எந்த ஒரு சடப்பொருளும் இப்படித்தான் கொதிநிலையிலும் கூடிய வெப்பநிலையில் இருந்தால் அது வாயுவாக இருக்கும். அப்ப CO2 எடுத்துக்கொண்டீங்கன்னா CO2 இயற்கையில வாயுவாக இருக்கு. என்ன முடிவு? 27 பாகை C சொல்ற இந்த வெப்பநிலை CO2 கொதிநிலையை விட கூட. கொதிநிலையிலும் கூடிய வெப்பநிலையில வாயு தான் இருக்கு. அப்ப வளிமண்டலத்தில் இருக்க N2O2 CO2 இந்த மாதிரி எந்த வாயுக்களை நீங்கள் கருதினாலும் அந்த வாயுவினுடைய கொதிநிலை 27-30 பாகை C விட குறைவு. அது இருக்கிற வெப்பநிலை அதனுடைய கொதிநிலையோட கூட. அதனாலதான் அது வாயு நிலையில காணப்படுது. சரிதானே? இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. இந்த அவத்தை வரைவு படத்தியிருக்கா கீர்வம்.
கீறிட்டு நான் இயன்ற வரைக்கும் விளங்கப்படுத்த முயற்சிக்கிறேன். வையச்சில அமுக்கத்தையும் எக்ஸச்சில வெப்பநிலையும் எடுத்து இந்த வரைவு வரைஞ்சமாக இருந்தால் மிக தாழ் வெப்பநிலையில மிக தாழ் வெப்பநிலையில CO2 திண்மமாக இருக்கும். அதாவது CO2 உதவியை விட குறைஞ்ச வெப்பநிலையில திண்மமாக இருக்கும். அந்த வெப்பநிலையிலிருந்து நான் கருதுறேன். அப்ப CO2 திண்மம். உதாரணத்துக்கு CO2 உதவிநிலை 178.4 பாகை C என்று சொல்லி குறிப்பிட்டால் 178 பாகை C குறைந்த வெப்பநிலையில 178.4 பாகை C குறைந்த வெப்பநிலையில CO2 திண்மமாகத்தான் காணப்படும். இதை விட குறைந்த வெப்பநிலையில CO2 திண்மமாகத்தான் காணப்படும். அப்ப CO2 பௌதீக நிலை திண்மம். இந்த உருகுநிலை கொதிநிலைகளை குறிப்பிடும் போது சாதாரணமாக வெப்பநிலையை மட்டும் குறிப்பிட முடியாது. ஒரு பதார்த்தத்தின் கொதிநிலையை வெளி அமுக்கம் தீர்மானிக்கும். நீங்கள் சின்ன வயதுல படிச்சதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தா விளங்கும். ஓஎல்ல டீச்சர்ஸ் படிப்பிக்கும் போது சொல்லியிருப்பாங்க, கடல் மட்டத்தில் நீரின் கொதிநிலை 100 பாகை C என்று சொல்லியிருப்பாங்க. கடல் மட்டத்தில் நீரின் இந்த வளிமண்டல அமுக்கம் 1 ATM. அப்போ 1 ATM வெளி அமுக்கத்துல தான் கொதிநிலை 100 பாகை C. இப்ப மலைய பகுதிகள் சொல்லி நீங்க உயர்வான நிலப்பகுதிகளுக்கு போனீங்கள் என்று சொன்னால் அங்க நீரின் கொதிநிலை 98 பாகை C கூட இருக்கலாம். அப்ப வெளி அமுக்கம் தான் கொதிநிலை இந்த வெப்பநிலையை தீர்மானிக்கும். அதான் நான் சொன்னேன், அபத்த ஜமலில் படிப்பா எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும், அறிமுகப்படுத்துறேன் இந்த இடத்துல விளங்கக்கூடிய மாதிரி விளங்கிக்கொள்ளும். சரியா? அப்ப வெளி அமுக்கம் 1 ATM ஆக இருக்கும் போது CO2 உருகுநிலை 178.4 பாகை C. அப்ப அதை விட குறைந்த வெப்பநிலையில அது திண்மமாகத்தான் இருக்கும். இப்படி நாங்கள் வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போகும்போது, வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போகும்போது அமுக்கத்தையும் அதிகரிக்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அது திண்மமாக இருக்கு. வெளியமுக்கம் மாறிட்டு, அப்ப வெளியமுக்கம் 1 ATM ஆக இருக்கிறதால் உருகுநிலை 178.4 பாகை C. வெளியமுக்கம் ஒன்றை விட அதிகரிக்கும் போது உருகுநிலையும் மாறும். அப்படி மாறி இது ஒரு வலை மாறி வெளியமுக்கம் 5.11 ATM ஆகும்போது, வெளியமுக்கம் 5.11 ATM ஆகும்போது அது 156.4 பாகை C எனும் வெப்பநிலையில் உருக ஆரம்பிக்குது. அதனிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது உருகி திரவமாக மாறும். அப்ப இதுல திண்ம நிலையில இருந்த திண்மம், இது வாயு, இதெல்லாம் வாயு, இந்த ஏரியா எல்லாம் வாயு, இதெல்லாம் வாயு, இதுக்காங்கால அது உருக ஆரம்பிக்கு. உருக ஆரம்பித்தால் திரவம் வரும். திரவம், அந்த திரவம் தன்னுடைய ஆவியோட வெப்பநிலையில இருக்க சமநிலைக்கு வரும். திண்மம் திரவத்தோட சமநிலைக்கு வரும். இந்த திண்மம் இந்த வாயுவோட சமநிலைக்கு வரும். அப்ப இந்த ஏரியா வாயு, இந்த ஏரியா திண்மம், இந்த ஏரியா திரவம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 கோடுகளும் சந்திக்கின்ற இந்த புள்ளியில அமுக்கம் 5.11 ATM ஆக இருக்க வெப்பநிலை 156.4 பாகை C ஆக இருக்கும். இந்த கோட்டில பாத்தீங்கன்னு சொன்னால் திண்மமும் வாயுவும் தான் இருக்கு. திண்மமும் வாயுவும் தான் இருக்கு. எல்லா வெப்பநிலையிலையும் ஆவியாக கூடியது, திண்மங்களும் பதங்கமாக கூடியது. அப்ப இந்த 1 ATM வெளி அமுக்கத்துல 178.4 பாகை C விட குறைஞ்ச வெப்பநிலையில திரவம் இருக்காது, ஆனா வாயு இருக்கு. மீன் வாயு பதங்கமாக கூடியது. திண்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு பதங்கமாகும். வெப்பநிலையை அதிகரித்து கொண்டு போயிருக்க வெளியமுகம் அதிகரித்து கொண்டு வந்து 156.4 பாகை C வெப்பநிலையில் என்ன செய்யுது என்று சொன்னால்
அது திண்மம் திரவமாக மாறுது. திரவம் என்ன செய்து தன்னுடைய ஆவியோடு சமநிலையில் இருக்கு. இந்த புள்ளியில திண்மம் திரவம் வாயு இந்த மூன்றும் சமநிலையில் காணப்படும். அதுதான் நான் சொன்ன அவத்தை சமநிலையில குறிப்பிடுவது சிறந்தது. இருக்கிறதால நான் இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இந்த புள்ளியில திண்மம் திரவம் வாயு இந்த மூன்றும் சமநிலையில காணப்படும். இந்த புள்ளியை நாங்கள் மும்மை புள்ளி அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்வோம். அந்த புள்ளியை ட்ரிபிள் பாயிண்ட் ட்ரிபிள் பாயிண்ட் என்று சொல்லும். மும்மை புள்ளி ட்ரிபிள் பாயிண்ட் மும்மை புள்ளி. சரியா? இந்த புள்ளிக்கு தான் பேர் மும்மை புள்ளி. இதே போல நாங்கள் நீருக்கும் கீறலாம். நீருக்கும் வெவ்வேறு வெப்பநிலை அமுக்கங்கள் வரும். நீர் கொஞ்சம் வித்தியாசம் ஐதரசன் பிணைப்பு இருக்கிறதால இந்த வலையை ஒடிஞ்சால நான் இதை பற்றி கதைக்கல. சரிதான், நீருக்கும் கீறலாம். சாதாரணமாக உங்களுக்கு ஒரு அவத்தை வரவிடும். இதுல வந்து திண்ம அவத்தை இருக்கு, திரவ அவத்தை இருக்கு, வாயு அவத்தை இருக்குது. அந்த மூன்றும் சமநிலையில இந்த புள்ளியில இருக்கு. இந்த புள்ளியில திண்மம் இருக்கு, திரவம் இருக்கு, வாயு. அதனால இந்த புள்ளிக்கு பேர் மும்மை புள்ளி. இது CO2 மும்மை புள்ளியாக அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கு. சரியா? இப்ப நீங்கள் இந்த வரைவை கீறி குறிச்சு கொள்ளுங்க. இந்த வரைவு வந்து எங்களோட ரிசோர்ஸ் புக்ல தெளிவாக குறிக்கப்பட்டிருக்குது. நீங்க பாருங்க. இதுல இப்படியே நீங்கள் வெப்பநிலையை மேலும் அதிகரித்து கொண்டு போனீங்களாக இருந்தால் இதுக்கு அங்கால திரவம் ஆவியாகி கொண்டிருக்கும். அப்ப ஒரு கட்டத்துல ஆவி மட்டும் கொண்ட ஒரு நிலை வரும். அந்த வெப்பநிலை 31.3°C. 31.3°C வெப்பநிலை எல்லா திரவ CO2 வாயு நிலைக்கு மாறிடும். அந்த வெப்பநிலையோட கூடிய வெப்பநிலைக்கு போனால் நீங்கள் என்னதான் அமுக்கத்தை அதிகரித்தாலும் திரவமாக்க முடியாது. அங்கால வாயு நிலை மட்டும்தான் இருக்கும். அப்ப CO2 அவதி வெப்பநிலை குறிப்பிடையை நான் அண்ணளவாக 304 கெல்வின் என்று சொல்லி தந்திருக்கிறேன். ஒரு பெருமானம் நீருக்கு 647 கெல்வின் என்றும் அமோனியாவிற்கு 405 கெல்வின் என்றும் நீர் CO2 304 என்று சொல்லி தந்திருக்கேன். இப்ப நீங்கள் இதுல திரவம் ட்ரிபிள் பாயிண்ட் மும்மை புள்ளி சரி 31.3°C கிட்டத்தட்ட அந்த வெப்பநிலைக்கு வரும். சரிதானே? இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே ஒரு அமுக்கம் இருக்கு. அதுதான் அதனுடைய அவதி அமுக்கம் 73°H. அப்ப கார்பனீர் ஆக்சைட்டின் அவதி வெப்பநிலை 31.3°C சொல்லி இந்த வரைவில் இருக்கு. நான் உங்களுக்கு 304 கெல்வின் சொல்லி தந்திருக்கேன். அவர்களுக்கு உங்களுக்கு விளங்கும் தானே? 273 27 கூட்டினால் 300. அங்கால இதுல 4 இருக்கிறால 304.3 தான் பிரச்சனையா இருக்கு. சரி, ஓகே. அப்ப இந்த வெப்பநிலைய குறைஞ்ச வெப்பநிலையெல்லாம் திரவம் இருக்கு. இதோட கூடிய வெப்பநிலையில வாயு மட்டும்தான் இருக்கு. இந்த வரைவில இருந்து அவதி வெப்பநிலையையும் அவதி அமுக்கத்தையும் விளங்கிக் கொள்ளும். இந்த வெப்பநிலையில திரவமாக்க வேணும் என்று சொன்னால் இந்த அமுக்கத்தை கொடுக்கணும். இது அவதி அமுக்கம், இது அவதி வெப்பநிலை. இந்த தரவுகளை நீங்கள் ரிசோர்ஸ் புக்ல பார்த்து குறிச்சு கொள்ளலாம். இந்த வரைவு ரிசோர்ஸ் புக்ல இருக்குது. இது வந்து CO2 உருகு நிலை. ஏன்னா வெளி அமுக்கம் ஒரு ஏடிஎம் ஆக இருக்குது. இதுலயும் CO2 உருகுமான வெளி அமுக்கம் 5.11 ஏடிஎம். இங்கால திரவம், திரவம் வந்து ஆவியாகி கொண்டிருக்குது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல ஆவி மட்டும்தான் இருக்கு. இதுக்கு அங்கால ஆவி மட்டும்தான் இருக்கு. 31.3°C குறைஞ்ச வெப்பநிலையில தான் CO2 திரவ நிலையில இருக்கும். ஏன்னா CO2 அவதி வெப்பநிலை. இது அவதி வெப்பநிலையிலும் கூடிய வெப்பநிலையில ஒரு நாளும் என்ன செய்யலாம்? திரவமாக்க முடியாது. சரியா? ஒன்று கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு சிலர் அந்த புத்தகத்துல இருக்கிற கேள்விகளை செய்த எனக்கு போட்டிருக்கிறீர்கள், சந்தோஷம்.
ஆனால் இந்த வகுப்ப புலவன்ற ஸ்டூடெண்ட்ஸின் எண்ணிக்கைக்கு போட்ட மாணவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிற காரணத்தால அந்த டியூட்டை செய்தோ அந்த புத்தகத்தை செய்தோ நான் மினக்கடையில் அடுத்த வகுப்பு இன்னோகனிக்குவாங்க. சரிதானே? என்னென்னு சொன்னால் நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் தொழிற்படாத நேரத்தில் நாங்கள் தொழிற்பட்டு உங்களுக்கு படிப்பிக்க இல்லாது, நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரலாம். இப்போ திருப்பி நான் கேள்வியை வாசித்து நான் தான் திருப்பியும் பிவி சமன் ஆட்டி சமன்பாடு போடணும்னா இந்த அவசியம் இல்லை. கொப்பி கேள்விக்குள்ள நிறைய கேள்வி நான் உங்களுக்கு செய்திருக்கேன். இவ்வளவுதையும் பயன்படுத்தி புத்தகத்தில் உள்ள கேள்வியெல்லாம் செய்யலாம். அவ்வளவு கேள்வியும் சில பேர் செய்து போட்டிருக்கிறீர்கள். நான் அந்தாக்களுக்கு தேவையானால் நான் பரிகார நடவடிக்கை மேற்கொள்வேன். அந்த கேள்விக்கு விட போட்டார்கள். ஒரு கேள்வியும் போடாத ஒரு பிள்ளை கொண்டும் தெரியாதுன்ற அர்த்தம் இல்லை தானே? அந்த பிள்ளைன்ற பாட அந்த பிள்ளையோட அடுத்த வகுப்பு இன்னொரு கேட்டி துவங்கும். சரியா?